செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்பு செய்திகள் சுகாதாரமான வளர்ச்சியடைந்த பூமியை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் சர்வதேச பூமி தினமான இன்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் செய்தி தன்னலம் பாராமல் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு மத்திய அரசு முழு பாதுகாப்பு அளிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி ஊடகவியலாளர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் இருபதாயிரத்தை நெருங்குகிறது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் காவல் உள்ளாட்சி தூய்மை உள்ளிட்ட துறைகளின் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு நோய் தொற்று உள்ளாக்கி போரின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொரோனா தொற்று பரவல் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் கடும் சரிவு வரும் ஜூன் மாதம் பேரல் பதினைந்தரை டாலர் அளவிற்கு விலை குறைய வாய்ப்பு விரிவான செய்திகள் சுத்தமான சுகாதாரமான மற்றும் மிகவும் வளர்ச்சியடைந்த பூமியை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச புவி தினத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வாழும் அனைத்து உயிரினங்கள் மீதும் அளவில்லா கருணையும் அன்பும் கொண்டு நம்மை காப்பாற்றி வரும் அன்னை பூமிக்கு அனைவரும் இந்த தினத்தில் நமது நன்றியை தெரிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நேரத்தில் கோவிட் தொற்றை எதிர்த்து களத்தில் பணியாற்றி வரும் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்றும் பிரதமர் அந்த செய்தியில் கூறியுள்ளார் இதேபோல் மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில் நமது அழகிய பூமி தாயை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்று குறிப்பிட்டுள்ளார் தமது சொந்த மாநிலமான அருணாச்சலப் பிரதேசத்தின் வனப்பகுதிகளின் அழகை எடுத்துக்காட்டும் வகையில் காணொளி ஒன்றையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் அடர்ந்த மரங்களைக் கொண்ட அருணாச்சலப் பிரதேச வனப்பகுதிகளில் சூரிய கதிர்கள் தரையை ஊடுருவ முடியாத அளவுக்கு மரங்களும் செடிகளும் செழித்து வளர்ந்து இருப்பதாகவும் இந்த அழகிய பூமி தாயை போற்றி பாதுகாக்க வேண்டியது தமது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு தொடரும் நிலையில் தொற்று பரவல் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாதிருக்கக்கூடிய தருணத்தில் மக்களின் நல்வாழ்விற்கும் அவர்களது சுகாதாரத்தை பேணுவதற்கும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் இல்லத்தில் இன்று இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாக மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஊரடங்கு காரணமாக நாட்டின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த பல்வேறு நிவாரண திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் மேலும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்றை எதிர்த்து தன்னலம் பாராமல் பணிபுரிந்து வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு மத்திய அரசு முழு பாதுகாப்பு அளிக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்திய மருத்துவ சங்கத்தின் மருத்துவ பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் எனவே மருத்துவர்கள் அறிவித்துள்ள அடையாள போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையில் அயராது பாடுபட்டு வரும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பாக மத்திய அரசு நிச்சயம் இருக்கும் என்றும் அமைச்சர் அமித் ஷா அப்போது உறுதியளித்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வா்தனும் பங்கேற்றிருந்தார் கொரோனா தொற்று தொடர்பான மக்களின் சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலும் மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் வகையிலும் கோவிட் இந்தியா சேவை என்னும் இணையதளத்தை புதுதில்லியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் கொரோனா தொற்று தொடர்பான மக்களின் கேள்விகளுக்கு அவசியமான பதில்களை விரைந்து அளிப்பதற்காக இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தில் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உடனடியாக பதில்கள் அளிக்கப்படும் மக்களின் கேள்விகள் சம்பந்தப்பட்ட துறைகளின் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு உடனடி தீர்வாக டுவிட்டர் மூலம் அனுப்பப்படும் என்று மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் அதிகாரப்பூர்வமான தகவல்களை பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் உடனுக்குடன் பகிர்ந்து அதற்குரிய தீர்வுகளை வழங்குவார்கள் இதற்காக பிரதமர் அலுவலகம் டுவிட்டர் இந்தியா பத்திரிகை தகவல் அலுவலகம் சுகாதார அமைச்சகத்தின் இணையதளம் ஆகியவற்றின் சார்பில் அதிகாரிகள் செயல்பட்டு இந்த சேவையை முழு அளவில் வழங்குவார்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கு ட்விட்டர் ஒரு அத்தியாவசிய சேவை என்பது இதன் மூலம் நிரூபணமாகியிருப்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் உள்ளூர் முதல் தேசிய அளவிலான தகவல் வரை மக்களுக்கு இந்த ஆன்லைன் சேவை மூலம் வழங்கப்படும் கொரோனா தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் யாரை தொடர்பு கொள்வது போன்ற வழிகாட்டுதல்களும் இந்த பிரத்யேக கோவிட் இந்தியா சேவை இணையதளத்தின் மூலம் மக்கள் பெற முடியும் ட்விட்டர் மூலம் அனுப்பப்படும் கேள்விகளுக்கு இந்த சேவை மூலம் பதில்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறியும் பரிசோதனை கருவிகளை தயாரித்து வரும் புனேவில் உள்ள மைலாப் டிஸ்கவரி சொல்யூஷன் நிறுவனத்திற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வாரியம் சிறப்பு நிதி ஒதுக்க அனுமதி வழங்கியுள்ளது நாட்டில் கொரோனா தொற்று பரிசோதனைகள் பி சி ஆர் எனப்படும் கருவிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் இதில் பரிசோதனை முடிவுகள் வெளிவர கால அவகாசம் தேவைப்படுவதால் துரித பரிசோதனை மேற்கொள்ள ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளும் சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த துரித பரிசோதனை கருவிகள் மாறுபட்ட முடிவுகளை வெளியிடுவதாக புகார் எழுந்துள்ளதால் தற்போது இந்த கருவிகள் மூலம் பரிசோதனை மேற்கொள்ள இரண்டு நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புனேயில் கொரோனா தொற்று கருவிகளை தயாரித்து வரும் மைலாப் டிஸ்கவரி சொல்யூஷன் நிறுவனத்திற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வாரியம் சிறப்பு நிதி ஒதுக்க அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் பரிசோதனை கருவிகள் தயாரிக்கப்படுவது அதிகரிக்கப்படும் என்றும் தானியங்கி எந்திரங்கள் மூலம் பரிசோதனை கருவிகள் துரிதமாக தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிசிஆர் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் இந்த புதிய கருவிக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது விரைவில் இந்த புதிய கருவிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நான் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளலாம் என்று இலக்கை அடைய வாய்ப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சிலிண்டர் விநியோகத்தை விநியோகஸ்தர்கள் அதிகரிக்க வேண்டும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள ஆயிரம் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களுடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி மூலம் உரையாடினார் அப்போது பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டம் பிரதம மந்திரி ஏழைகள் நலத்திட்டத்தின் கீழ் வரும் பயனாளிகளுக்கு சீரான சமையல் எரிவாயு கிடைக்க சிலிண்டர்களின் விநியோகத்தை விநியோகஸ்தர்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீடுகளுக்கு கொண்டு சென்று விநியோகிக்கும் பணியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அமைச்சர் பாராட்டினார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க செல்லும் பணியாளர்களும் முகக்கவசம் அணிவது ஆரோக்கிய சேது செயலியை பயன்படுத்துவது அடிக்கடி கைகளை கழுவுவது சமூக மற்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவற்றை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் சமையல் எரிவாயு சிலிண்டரை கொண்டு செல்லும் பணியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் ஆகியோரின் உடல் நலனை காக்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அப்போது கேட்டுக்கொண்டார் நகர்ப்புறங்களில் மூத்த குடிமக்களை பராமரிப்போர் அவர்களுடன் தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மேலும் உணவு பதப்படுத்துதல் பிரிவு செயல்படுவதற்கும் ப்ரீபெய்டு செல்போன் ரீசார்ஜ் வழங்குவோர் தங்களது தொழிலை மேற்கொள்வதற்கும் உள்துறை அமைச்சகம் ஊரடங்கு கட்டுப்பாட்டில் இருந்து தளர்த்தி உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா எழுதியுள்ள கடிதத்தில் மூத்த குடிமக்களுடன் அவர்களின் வீடுகளில் வசிக்கும் உதவியாளர்கள் அவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்க அனுமதிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் நகர்ப்புற பகுதிகளில் ரொட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகள் பால் பதப்படுத்துதல் நிலையங்கள் மாவு அரவை மில் பருப்பு தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அஜய் பல்லா கேட்டுக் கொண்டுள்ளாா் என்றாலும் இந்த தொழிற்சாலைகளிலும் தனிநபர் இடைவெளி தொடர்பான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அதனை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அதில் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று தொடர்பான செய்திகளை சேகரிக்க செல்லும் செய்தியாளர்கள் புகைப்படக்காரர்கள் வீடியோகிராபர்கள் உள்ளிட்ட அனைத்து செய்திப்பிரிவு பணியாளர்களுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்தந்த நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று தொடர்பான செய்திகளையும் கள நிலவர தகவல்களையும் சேகரிக்க செல்லும் செய்தியாளர்கள் மற்றும் புகைப்படக்காரர்களும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மும்பை தில்லி மற்றும் சென்னை ஆகிய மாநகரங்களில் செய்தியாளர்கள் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சக இயக்குநர் ஜி சி ஆரோன் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் பணிபுரிவோருக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களிலும் அதிக தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ள இடங்களிலும் செய்தி சேகரிக்க செல்பவர்களின் மருத்துவ பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் செய்தி சேகரிக்க செல்பவர்கள் உரிய சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் களப்பணியில் இருக்கும் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் அந்தந்த நிறுவனங்கள் உரிய ஏற்பாடுகளை செய்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாட்டு மக்களிடமிருந்து கொரோனா தொற்று பரவல் மற்றும் தொற்று குறித்த அறிகுறிகள் போன்றவற்றை தொலைபேசி வாயிலாக கணக்கெடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தேசிய தகவல் மையமான என்ஐசி மூலம் மொபைல் போன்களில் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்று என்ற எண்ணிலிருந்து பெறப்படும் அழைப்புகளை கொண்டு இந்த சர்வே மேற்கொள்ள மத்திய சுகாதார அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது இது மத்திய அரசின் நம்பகத்தன்மையுடன் கூடிய சர்வே என்பதால் மக்கள் இந்த கணக்கெடுப்பில் பங்கேற்று தங்களின் கொரோனா தொற்று பரவல் குறித்த உண்மையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என சுகாதார அமைச்சகம் ட்விட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ள தொலைபேசி எண் தவிர்த்து வேறு போலியான எண்களில் இருந்து அழைப்புகள் வந்தால் அது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்தை நெருங்குகிறது இதுவரை பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனா் நாற்பது பேர் இந்தியாவில் உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிராவில் ஐந்தாயிரத்து இருநூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை மகாராஷ்டிராவில் எழுநூற்று இருபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே புனவில் மட்டும் இதுவரை கொரோனா பாதிப்பால் ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது மகாராஷ்டிராவில் புத்தகங்கள் மின்னணு சாதனங்கள் தொலைபேசி கட்டணம் ஆகிய அங்காடிகளுக்கு ஊரடங்கில் இருந்து விலக்களித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது குஜராத்தில் இதுவரை இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளது இன்று மட்டும் தொன்னூற்று நான்கு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இந்நிலையில் அம்மாநிலத்தில் ஊரடங்கின் போது மாணவர்கள் கல்விக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியாலிடம் விளக்கம் அளித்தாா் தலைநகர் தில்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தாறாக உயர்ந்துள்ளது அறுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் மூன்று மருத்துவ வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர் ராஜஸ்தானில் ஆயிரத்து அறுநூற்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருநூற்று முப்பது பேர் குணமடைந்த நிலையில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று மட்டும் புதிதாக அறுபத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனிடையே ஜெய்ப்பூரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு அங்கு சென்றுள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று நூற்று எழுபத்தெட்டு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக அறுநூற்று குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் ஐம்பத்தைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் அம்மாநில தலைநகர் இந்தூரில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் ஆறு கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அம்மாநிலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பதினோரு பேர் கொண்ட மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் கொரோனா தொற்றால் நிமோனியா பாதிப்புக்குள்ளாகும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் வழங்க செஞ்சிலுவை சங்கத்தினர் முன்வந்துள்ளனர் இதுவரை எண்ணூறு யூனிட் ரத்தம் தானமாக வழங்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் பாதிக்கப்பட்டு பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் பதினாறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் இருநூற்று நாற்பத்தைந்து பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கேரளாவில் மூன்று பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளனர் அங்கு நானூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே அசாம் மாநிலத்திற்குள் வரும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கட்டாயம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் அறிவுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு நீடிக்கும் நிலையில் பொருட்கள் வழங்கும் சங்கிலியை ஊக்குவிக்க ஏதுவாக மொத்த சந்தைகளில் மக்கள் கூட்டத்தை தவிர்க்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய வேளாண் அமைச்சகம் எடுத்து வருகிறது தேசிய வேளாண் சந்தை இணையதளமான ஈனம் புதுப்பிக்கப்பட்டு மேலும் இரண்டு பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன தானிய கிடங்குகள் அடிப்படையிலான வர்த்தக நடைமுறை மற்றும் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் தானிய கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய முடியும் இதற்காக நாடு முழுவதும் பல்வேறு சந்தைகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தானிய கிடங்குகளும் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன தானிய சேகரிப்பு மையங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட உற்பத்தி பொருட்களை புகைப்படத்துடன் விவசாயிகள் இணையதளத்தில் பதிவிட்டால் மண்டிகளுக்கு ாமலேயே ஆன்லைன் முறையில் ஏலம் எடுக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு நாடுகளின் கடல் பகுதிகளிலும் சிக்கி தவிக்கும் இந்தியாவைச் சேர்ந்த கப்பல் பணியாளர்களை தாயகம் அளித்து வர அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இணையமைச்சர் வி முரளிதரன் ஆகியோரை மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபாத் யட்சோ நாயக் நேற்று சந்தித்து வெளிநாடுகளின் கடல் பகுதிகளில் தவிக்கும் இந்தியர்களை மீட்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பின்னர் எச் நாயக் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய துறைமுகங்களில் தவிக்கும் கப்பல் பணியாளர்கள் தொடர்பாக தேவையான நடைமுறைகளை உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்டிருப்பதாக கூறியுள்ளார் கோவாவை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் தவிக்கும் கப்பல் பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தவிக்கும் அனைவரையும் மீட்டு வர மத்திய அரசு உறுதி உறுதியளித்திருப்பதாக கூறினார் உரிய நேரத்தில் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதற்காக அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கப்பலில் சிக்கித் தவிக்கும் பணியாளர்களை துறைமுகங்களுக்கு அழைத்து வருவதற்கான விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளது இதற்கிடையே கோவா கடற்கரைக்கு வரும் கப்பல் பணியாளர்களை தனிமைப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு எடுத்துள்ளது ஊரடங்கு உத்தரவு காரணமாக நாடு முழுவதும் உள்ள பனிரண்டு முக்கிய துறைமுகங்களில் கண்டெய்னர் கையாளும் சேவைகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் துறைமுகங்களுக்கான அடமான கட்டணத்தை ஒத்திவைக்கவும் வாடகை மற்றும் அபராதத்தை ரத்து செய்யவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சரக்கு போக்குவரத்து மற்றும் கண்டெய்னர் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கப்பல்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதியாளர்கள் சரக்குகளை கையாளும் பணிகளில் ஈடுபட்டுள்ளோருக்கு அரசின் இந்த நடவடிக்கை மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கான பல்வேறு வகையான அபராத கட்டணங்களை ஊரடங்கு முடியும் வரை ஒத்திவைப்பதாகவும் அதன் பின்னர் முப்பது நாட்களுக்கு மீட்பு காலமாக கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கப்பல்துறை அதிகாரி தெரிவித்தார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள தில்லி காவல்துறையினருக்கு பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து நாளொன்றுக்கு பத்தாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் வழங்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது ஊரடங்கை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு வீதிகளில் காவல்துறையினர் தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் ஐ ஆர் சி சி ரயில்வே பாதுகாப்பு படையுடன் இணைந்து மண்டல ரயில்வே சார்பில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த பதினாறாம் தேதி முதல் இதுவரை ஐம்பதாயிரம் தண்ணீர் பாட்டில்களை ரயில்வே துறை வழங்கியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் வெவ்வேறு ஷிப்டுகளில் காவல்துறையினர் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு உதவ ரயில்வே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மேலும் தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உணவு தேவைப்படுவோருக்கு அவற்றை வழங்கும் பணிகளிலும் ரயில்வே துறை ஈடுபட்டுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் ஊரடங்கின் போது உணவு தானிய விநியோகத்தை பராமரிப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்திய உணவு கழகம் இரண்டு கப்பல்கள் மற்றும் ஏழு சிறு கப்பல்கள் மூலம் உணவு தானியங்களை வழங்கியுள்ளது இந்த தீவுகளின் அனைத்து பகுதிகளுக்கும் சரியான நேரத்தில் உணவு தானியங்களை கொண்டு சேர்க்கும் பணியில் இந்திய உணவுக் கழகம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஏழு நாட்களில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு இரண்டு கப்பல்களிலும் லட்சத்தீவுகளுக்கு ஏழு சிறு கப்பல்களிலும் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய உணவுக் கழகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் சோபியான் மாவட்டத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே சுமார் ஒரு மணி நேரம் துப்பாக்கி சண்டை நீடித்ததாகவும் இன்று அதிகாலை வரை மோதல் நீடித்ததாகவும் ஸ்ரீநகர் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் காவல் உள்ளாட்சி தூய்மை உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தாருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் இன்று கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு மருத்துவர்கள் செவிலியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றை தடுக்க போர்க்கால அடிப்படையில் பணிபுரிந்து வரும் மருத்துவத்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை பணியாளர்களும் நோய் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தாருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு பதிலாக ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் அத்தியாவசிய பணியாளரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் தன்னலமற்ற பணியில் நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பவர்களின் பணிக்கு நன்றி கடன் செலுத்துவது அரசின் கடமை என்றும் அவர்களது உடலை பாதுகாப்புடனும் உரிய மரியாதைகளுடனும் அடக்கம் செய்ய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டு உயிரிழக்க நேரிடும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்களின் பணியை பாராட்டி அவர்களுக்கு உரிய விருதுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூச்சுத்திணறல் காய்ச்சல் தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு உடனடியாக கொரோனா தொற்று பரிசோதனை செய்யவும் சென்னை மாநகரில் தற்போது செய்யப்பட்டு வரும் பரிசோதனைகளை கணிசமாக உயர்த்தவும் பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் கொரோனா தொற்றை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை குடியரசு துணைத் தலைவர் அப்போது பாராட்டினார் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் தீவிர நடவடிக்கைகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ளுமாறு அப்போது முதலமைச்சரிடம் குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா அத்தியாவசியப் பொருட்களை பெற ஏப்ரல் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஏப்ரல் மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களை விலையின்றி வழங்க உத்தரவிடப்பட்டு இன்று வரை ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து ஆயிரத்து அறுபத்தி எட்டு குடும்பங்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மே மாதத்திற்கான விலையில்லா அத்தியாவசிய பொருட்களை பெற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்படும் என்றும் இம்மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் டோக்கன் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த டோக்கன்களில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் நாள் மற்றும் நேரம் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொழிற்சாலை மற்றும் வணிக மின் நுகர்வோர் தங்களது மின் இணைப்பு அளவீடுகளை குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சல் வாயிலாக தெரிவித்து அதன் அடிப்படையில் கட்டணங்களை செலுத்தலாம் என மின்வாரியம் அறிவித்துள்ளது கடந்த மாத கட்டணத்தை மின் தற்போது செலுத்தலாம் என்று ஊரடங்கிற்கு பிறகு கட்டணங்கள் மறுவரை செய்யப்பட்டு மீத தொகையை செலுத்தலாம் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார் தொழிற்சாலைகளில் கடந்த மாதம் அதிகளவு பயன்பாடு இருந்திருக்கும் என்றும் தற்போது ஊரடங்கு அமலில் உள்ளதால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மின் பயன்பாடு கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதால் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சாலைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து டபிள்யூ டபிள்யூ டபிள் டான்ஜெட் கோ என்ற இணையதள முகவரியில் தங்கள் மின் இணைப்பு சார்ந்த அலுவலகத்தின் உதவி பொறியாளர் அல்லது இளநிலை பொறியாளர் முகவரியை பெற்று அவர்களுக்கு மின் அளவீட்டினை செய்தியாக அனுப்பி அதற்கான தொகையை செலுத்தலாம் என மின்வாரியம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு வீட்டு இணைப்பிற்கும் பிற மின் நுகர்வோருக்கும் பொருந்தாது என மின்வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பவர்களின் உடல்கள் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னரே அடக்கம் அல்லது தகனம் செய்வதற்கு எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதாக மாநில சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை தெரிவித்துள்ளது இறந்தவரின் உடல் மிகவும் கவனத்துடன் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு பாதுகாப்பான பிளாஸ்டிக் கவச பையில் வைக்கப்பட்டு வெளிப்புறத்திலும் தேவையான கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு இறுக்கமாக மூடப்படுவதாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இறந்தவர் அணிந்திருந்த துணிகள் பாதுகாப்பான முறையில் முன்கூட்டியே அப்புறப்படுத்துவதுடன் அதிலிருந்து கொரோனா தொற்று கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர் உடலை தொடுவதற்கு உறவினர்கள் யாரையும் அனுமதிப்பதில்லை என்றும் உடலை தொடாதவாறு சடங்குகள் செய்ய அனுமதிக்கப்படுவதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது அமரர் ஊர்திகளில் உடல்களை எடுத்துச் செல்லும் போதோ அல்லது உடல் அடக்கம் தகனம் செய்யப்படும் போதோ சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு எந்த தொற்றும் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடலை எடுத்துச் செல்லும் ஊர்திகளும் உடனடியாக முழு அளவில் கிருமி நாசினிகள் கொண்டு சுத்தப்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை இது தொடர்பாக மக்கள் எந்தவித அச்சமோ வீதியோ அடைய தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளது உலகம் முழுவதும் உயிரிழப்புகளையும் பொருளாதார பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்து அறுபதாயிரம் அதிகரித்துள்ளது இதுவரை ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் பேர் தொற்றில் இருந்து குணமடைந்த நிலையில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் எட்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் எண்பத்து மூன்றாயிரம் பேர் மட்டும் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டாயிரத்து எண்ணூறு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நியூயார்க்கில் தொற்று பாதிப்பு அதிக அளவில் உள்ளதால் அங்கு ஒருவருக்கு இருமுறை சோதனை நடத்த வேண்டியுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் மிசோரி மாகாணம் நோய் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நோய் பரவலுக்கு காரணமாக சீனா இருப்பதாக கூறி நஷ்டஈடு தொகை அந்நாடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இத்தலியில் ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு பின்னர் ஐம்பத்தோராயிரத்து அறுநூறு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர் அந்நாட்டில் கொரோனா தொற்றால் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அந்நாட்டில் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் குறைந்து வருவதால் தொற்று குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் ஒரு லட்சத்து இருபத்தொன்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு பதினேழாயிரத்து ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டு அவர் குணமடைந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் தாம் குணமடைய வாழ்த்து தெரிவித்ததற்காக அவர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஜெர்மனி ஈரான் ஆகிய நாடுகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பெல்ஜியம் நாட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை நெருங்குகிறது தென்னாப்பிரிக்காவில் மூன்றாயிரத்து நானூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் அந்நாடு மக்களுக்கு நிவாரண நிதியாக இருபத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை அந்நாட்டு அதிபர் சிறில் ராமபோசா அறிவித்துள்ளார் தென்கொரியாவில் நோய் தொற்று குறித்து கண்டறிவதற்கான ராபிட் கிட் கருவிகளை வாரத்திற்கு ஐந்து லட்சம் எண்ணிக்கையில் உற்பத்தி செய்ய அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக சியோலில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பங்களாதேஷில் மூவாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி ஏழு பேர் மட்டுமே இதுவரை குணமடைந்துள்ளனர் நூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த நூற்று அறுபத்தொன்பது பேர் டாக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நேபாள நாட்டில் புதிதாக பதினோரு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இலங்கையில் முன்னூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு அதில் நூற்றி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஏழு பேர் உயிரிழந்தனர் நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் நான்காயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று தொடர்பாக உண்மை நிலையை மறைத்தால் சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் முறித்துக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் உலகின் முதல் இரண்டு பொருளாதார சக்திகளான சீனா அமெரிக்கா இடையே கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்ட வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் கடந்த இரண்டு வருடங்களாக இரு நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த வர்த்தக போர் முடிவுக்கு வந்தது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவிடமிருந்து இருநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை வாங்க சீனா சம்மதம் தெரிவித்திருந்தது எனினும் பேரிடர் காலங்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் புதிய அம்சங்கள் வகுக்கப்படும் என்று அமெரிக்கா சீனா பொருளாதார மற்றும் பாதுகாப்பு குழு அறிவிக்கை தெரிவிக்கிறது கொரோனா பாதிப்பு காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு நாற்பத்து மூன்று சதவீதம் வரை குறைந்து வரும் ஜூன் மாதத்தில் பதினைந்து புள்ளி ஐந்து ஏழு டாலராக விற்பனை செய்யப்படுகிறது கொரோனா பரவல் காரணமாக சர்வதேச அளவில் பொருளாதார சூழ்நிலையில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான நாடுகளில் ஊரடங்கு காரணமாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளைப் போல் கச்சா எண்ணெயின் தேவை இம்மாதம் குறைந்துள்ளது எனினும் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை விரைவாக குறைக்க முடியாமல் உபரியாக உற்பத்தி செய்யப்படும் எண்ணெயை சேமித்து வைக்கின்றனர் மீண்டும் செய்திகள் சுகாதாரமான வளர்ச்சியடைந்த பூமியை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம் சர்வதேச பூமி தினமான என்று பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் செய்தி தன்னலம் பாராமல் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு மத்திய அரசு முழு பாதுகாப்பு அளிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி ஊடகவியலாளர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் இருபதாயிரத்தை நெருங்குகிறது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் கொரோனா நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவம் காவல் உள்ளாட்சி தூய்மை உள்ளிட்ட துறைகளின் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு நோய் தொற்று உள்ளாகி உயிரிழப்போரின் குடும்பத்தினருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு கொரோனா தொற்று பரவல் காரணமாக கச்சா எண்ணெய் விலையில் கடும் சரிவு வரும் ஜூன் மாதம் பேரல் பதினைந்தரை டாலர் அளவிற்கு விலை குறைய வாய்ப்பு நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் மாலை வணக்கம்